சிறப்பு குழந்தைகளை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, அவங்களை எப்படி அணுகிறது, அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கணும், எந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்தணும், அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரிய பயிற்சியை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியும். இத்தனையும் சின்ன சின்ன பகுதிகளாக நம்ம நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது மூலியமா உங்களுக்கு நிறைய பெற்றோர்களுக்கும் நிறைய பேருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். எந்த மாதிரி அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. கண்டறிதல் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது, நம்ம சாதாரணமா ஒரு குழந்தை பிறக்கும், மூணு மாசம் கழிச்சு டீ தட்டும், சிரிக்கும், பார்க்கும், விளையாடும். அதுக்கப்புறம் ஒரு 9 மாசம் 5-6 மாசத்துல தவழும், 9 மாசத்துல நிக்கும், 1 வயசு 1.5 வயசு ஆனா நடக்கும். இதுதான் இட்ஸ் அ காமன் ப்ராசஸ், இப்படிதான் கொண்டு போவோம். 1.5 வயது 2 வயதுக்கு அப்புறம் குழந்தை பேச ஆரம்பிக்கும். இது வந்து நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் இல்லையா. இதுல இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கா அப்படின்னு பாருங்க. அதாவது உங்க குழந்தை, மெயின் விஷயம் வந்து உங்க குழந்தை 2 வயசுக்குள்ளாக, அதாவது 2 வயசுக்கு அப்புறம் உங்க குழந்தை பேசலையா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா உற்று நோக்கணும், அந்த குழந்தையோட பிரச்சனைய அப்சர்வ் பண்ணும். 2 வயசுக்கு அப்புறம் பேசலனாலே அங்க ஒரு பிகஸ்ட் குவெஸ்டின் மார்க் இருக்கு. நார்மலா இப்ப எல்லாம் என்கிட்ட வர நிறைய பெற்றோர்கள் சொல்ற முதல் விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, மேடம் என் குழந்தை வந்து எல்லாமே பண்றான், பேச மட்டும்தான் மாட்டேங்கிறான் அப்படின்னு வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 4 வயசு ஆயிடுச்சு மேடம், 5 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் பேசல. எங்க வீட்டுல எங்க மாமனார் சொன்னாங்க, எங்க மாமியார் சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, நீ 5 வயசுக்கு அப்புறம் தான் பேசின, உன் குழந்தை 5 வயசு ஆனா பேசிடும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான புரிதல் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம முன்னாடி உங்களோட வயசு, இப்போ என்னோட வயசுல ஏன் அப்பா அம்மா வந்து 5 வயசுக்கு அப்புறம் தான் மேபி 1வதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, எல்கேஜி யூகேஜி எல்லாம் சேர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பாலாடி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிதான் படிச்சேன். அண்ட் முன்னாடி வந்து கைய வந்து இப்படி காது கிட்ட வச்சு தொட்டாதான் ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரியான நேரங்கள்லாம் இருந்தது. பட் இப்போ நம்ம குழந்தைங்கள 5 வயசுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கிறோம் இல்லையே, 3 வயசு, ஏன் 2.5 வயசு ஆனாலுமே ஸ்கூல்ல கொண்டு போய் போட்டுடணும், அந்த குழந்தை ரைம்ஸ் பாடிடணும், அந்த குழந்தை ஏபிசிடி சொல்லணும், 1, 2, 3 சொல்லணும், ஃப்ரூட் சொல்லணும், பழம் சொல்லணும், எல்லாமே சொல்லிடணும் இல்லையா. அதுதானே நம்மளோட எதிர்பார்ப்பு. எஸ் அப்கோர்ஸ், இந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளோட அறிவுத்திறன் ரொம்ப அபூர்வமானதா இருக்கு, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து 2.5 வயசு தொடும் போதே எல்லா வார்த்தைகளும் பேச, சின்ன சின்ன வார்த்தைகள், அதாவது 3 வயசு தொடும் போது ஒரு குழந்தை 3000 வார்த்தைகள் பேசணும். அந்த 2 வயசுக்கு அப்புறம் தான் குழந்தை அம்மா அப்பா தாத்தா பாட்டி, நம்ம வீட்டில் இருக்கிற சுற்றுப்புற பொருட்கள், இது ஃபேனு, இது லைட்டு, இது வேட்டை, அந்த மாதிரி சுட்டி காட்ட தவறினாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உற்று நோக்கணும். இது முதல் பாயிண்ட். அண்ட் இரண்டாவதாக, ஒரு குழந்தை வந்து நம்ம பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை திரும்பி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணணும். ஒரு குழந்தைய வந்து 3 மாத குழந்தையே கூட, 3 மாதத்திலிருந்து 5 மாதத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு குழந்தைகளை வந்து நீங்க ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிருஷ்ணா நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கும் போது அப்படி ஒரு ஜர்க் கொடுப்பாங்க குழந்தைகள். ஏன் அப்படின்னா, அவங்க ஆழ் மனதுல நம்ம அதை கூப்பிட்டு பழகியிருப்போம், அந்த குழந்தையோட பேர் அவங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது 2 வயசுக்கு அப்புறமும் 2.5 வயசுக்கு அப்புறமும் தான் குழந்தை பேர் கூப்பிடும் போது பேர் சொல்லி திரும்பி பார்க்கல அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத நீங்க வந்து நிபுணரை அணுகணும். அதுதான் நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்டாக்ட் மூணாவதா, ஐ கான்டாக்ட். ஒரு குழந்தை நம்மளோட, நான் இப்ப கூப்பிடும் போதோ இல்ல பேசும் போதோ தன்னை பார்த்து பேசணும், தன்னை பார்த்து பேசல அப்படின்னாலே
பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களை பார்த்து வாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது நீங்க அங்க திரும்பிட்டு ஓகேங்க நல்லா இருக்கேன் ரைட் அப்படின்னு நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்து பேசுனீங்கன்னா சரியான கம்யூனிகேஷனா இருக்காது இல்லையா. அந்த மாதிரி குழந்தைகளும் நம்ம கூப்பிடும் போதும் நம்மளோட பேசும் போதும் திரும்பி பார்க்கணும். நமக்கு எந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, அறிவு திறன் வளர்ச்சி இருக்கோ, இந்த சேம் குழந்தைகளுக்கும் அதே மாதிரியான அறிவு திறன் வளர்ச்சி தான் இருக்கும். நம்ம பண்ண எல்லாமே குழந்தைகளாலும் பண்ண முடியும், பண்ணுவாங்க இது. அண்ட் நாலாவதா, ஒரு குழந்தை தனித்து விளையாடுறது, அதாவது மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடாம தனியா விளையாடுறதுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணணும், கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் இருக்க குழந்தைகள், ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிசம் நிலைப்பாட்டாளர்கள் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தனியா விளையாட தான் ஆசைப்படுவாங்க. அண்ட் தனியா விளையாடுறதும் கூட மீனிங்லெஸ்ஸா இருக்கும். லைக் வந்து நம்ம குழந்தைங்க, இப்போ நார்மலா குழந்தைகள் அப்படின்னா இப்போ ஒரு சொப்பு வாங்கி கொடுக்கறோம், ஒரு பாத்திரம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு காஃபி போட்டு வர சும்மா ஒருத்த ஒண்ணுமே இருக்காது, சும்மா ஆத்தி விடுவாங்க இல்ல தண்ணிய ஊத்தி கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்து அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடிச்சிட்டு சூப்பர் அப்படின்னா ஒரே ஹாப்பி குட் சூப்பர் அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா சுடுற தோசையை பார்த்து தோசை சுடுவாங்க, தோசை சுட்டு நமக்கு தருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து காமனா குழந்தைகள் பண்றது. அது இல்லாம ஒரு குழந்தை ஒரு இவங்க பொருளை கொடுக்கும் போது அது வரிசைகரமா அடுக்கி வைக்கிறாங்க, அதை வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸா விளையாடுறாங்க. இப்ப நீங்க ஒரு கார் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நேரா ஓட்டாம திருப்பி அந்த வீல்ஸ சுத்தி பார்த்து சந்தோஷப்படுறது, இல்ல ஃபேன் சுத்தும் போது ஃபேன் ஆஃப் பண்றதையும் ஆன் பண்றதையும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க கண்டிப்பா பாக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. எஸ், அந்த ஆர்டிஸ்டிக் இருக்கிற குழந்தைகள் வீல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப அலாதி பிரியமா இருப்பாங்க. ரவுண்டா வட்ட வடிவுல இருக்கிற பொருட்கள் மீது வந்து அவங்களுக்கு ஒரு அலாதி ஈடுபாடு இருக்கும். லைக் வந்து ஃபேன் சுத்துறது, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடி, அப்புறம் வெஹிக்கிள்ஸ் நம்ம டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம், வாகனங்கள் டாய்ஸ் அதெல்லாம் வந்து சுத்தி விட்டு விளையாடுறது, அந்த மாதிரி பொருட்கள் மீது எல்லாம் வந்து ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், பிசுபிசுப்பான இருக்க உணவு பொருளை வந்து சாப்பிட தெரியுதா இல்ல சாப்பிட மறுக்கிறாங்களா இதெல்லாம் நீங்க பாக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐசோலேட்டட் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் பியர் குரூப்ஸோட சேர்ந்து விளையாடுறது, ஷேர் பண்றது, ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாமே வெளியில கூட்டிட்டு போகும்போது தனக்கு தேவையான பொருட்களை வந்து சுட்டி காட்டி வாங்குறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு பாயிண்ட் பண்ணி ஒரு குழந்தை கேட்கணும். இதெல்லாம் எத்தனை வயசுலன்னா 2-3 வயசுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 1 வயசுக்குள்ளாக நேம் காலிங்ஸ் இருக்கா, ஐ கான்டாக்ட் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். பொருட்களை வந்து ஊத தெரியுதா, ப்ரஷ் பண்ணும் போது துப்ப தெரியுதா, இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு இன்னமும் சில பெற்றோர்கள் 3 வயது 4 வயது ஏன் 5 வயது ஆனதுக்கு அப்புறம் கூட டாய்லெட் வந்து பாட்டி வந்து ட்ரெயின் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அதெல்லாமும் ட்ரெயின் பண்ணணும், அதெல்லாம் அவங்க கத்துக்க கொடுக்கணும், நீங்க கத்துக்க வைக்கணும். அதெல்லாம் அவங்களா கத்துக்க மாட்டாங்க, நீங்க அதெல்லாமே ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் குறைபாடு இருக்குன்னா குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததான் லேர்னிங் டிசபிலிட்டி. லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். கற்றல் குறைபாடு அது என்ன மேம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எஸ், பெரிய விஷயம் இல்லைனாலும் குழந்தைங்க க்ரோ ஆகும் போது அது பெரிய விஷயமா டெவலப் ஆயிருக்கும். என்னன்னு கேட்க போனீங்கன்னா, இப்ப வந்து கற்றல் குறைபாடு எல்லா குழந்தைங்க மாதிரியும் அவங்களும் நார்மலா விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, குதிப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது பிசிக்கலாவும் அண்ட் இதுவாகவும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில படங்கள்லாம் வந்து கூட ரிலீஸ் ஆயிருக்கு, இந்தியில வந்து தாரே ஜமீன் பர், தமிழ்ல வந்து பசங்க 2, அந்த மாதிரியான ஒரு சில வந்து எல்டி ரிலேட்டடான படங்கள் கூட நிறைய உதாரணங்கள் வந்து இருக்கு. லைக் கற்றல்ல மட்டும் குறைபாடு இருக்கு. அந்த கற்றல்ல மட்டும் குறைபாடு அப்படின்னா எப்படி என்ன, இப்போ நம்ம நம்பர்ஸ் எழுதணும், 3 எழுதணும்னா 3 ரிவர்சல் எழுதுவாங்க, 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே தலைகீழையா எழுதி வைப்பாங்க. மிரர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், கண்ணாடியில வச்சா கிளியரா தெரியும், அது நேரா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நார்மலாவே எழுதுவாங்க குழந்தைங்க,
படிக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா ஒமிஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ஒரு லைன் படிப்பாங்க, அடுத்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது லைன் படிக்க படிப்பாங்க, வேர்டு ஜம்ப் பண்ணி படிப்பாங்க, வேர்ட்ஸே ஜம்ப் பண்ணி படிப்பாங்க, எழுதும் போதும் ஜம்பிள் வேர்ட்ஸா எழுதுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கற்றல் குறைபாடுகளுக்கு கீழே வரும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியான பே நிபுணரை நீங்க அணுகணும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஏடிஹெச்டி, ஏடிஹெச்டி இஸ் நத்திங் பட் அளவுக்கு மீறின துருத்துருன்னு இருப்பாங்க இல்லையா, குழந்தைங்க ரொம்ப துருத்துருன்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்னு. ஸோ இதையுமே நீங்க வந்து பார்க்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, லோ விஷன் அப்படின்னு சொல்லுவோம், காது கேளாத குறைபாடு, இதெல்லாம் வந்து மேஜராகவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ குழந்தைக்கு காது கேட்கல பண்ணலன்னா நீங்க மேஜரா பாத்துருவீங்க. ஆனா இது மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு குழந்தைக்கு குறைபாடு இருக்கு இல்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நாட்களை தள்ளி போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுலதான் வந்து சிறந்த முறை பயிற்சி அளிக்க முடியும். ஒரு குழந்தை 5 வயசுக்குள்ளாக நம்ம வந்து தெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை ரொம்ப சீக்கிரமா எளிமையா வந்து அந்த குறைபாடுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். 5க்கு மேல ஆச்சு அப்படின்னா பயிற்சி அளிக்கிறதுலயும் அண்ட் குழந்தைங்க கத்துக்கிறதுலயுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கோவில்ல ஒரு 3 வருஷமா வேலைக்கே போகலன்னு வச்சுக்கோங்க, வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டோம், அதுக்கப்புறம் நம்மள பிடிக்காத ஒரு வேலைக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், அங்க வந்து போய் சொல்லிட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த வேலையில இருந்து என்ன பண்ணலாம், எப்படி எஸ்கேப் ஆயிட்டு அங்க இருந்து வெளில வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போமே தவிர, பரவாயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். அதே மாதிரிதான் குழந்தைங்க ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க, பழகிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல அப்படியே இருக்கதான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அதுல இருந்து மாறி வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அர்லியரா நீங்க அந்த குழந்தைங்களை பழக்கப்படுத்தும் போது ஈஸியா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். இது வந்து அணுகல் முறை.